வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசு பள்ளிகளில் கலை திருவிழா போட்டிகள் இன்று முதல் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் 4 மின்வாரிய கோட்டங்களில் பொதுமக்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் மேற்படிப்பிற்கான கேட் நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் அக்டோபர் 12 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் சேவை இன்று தொடங்கியது. காவிரி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். அக்டோபர் 11 வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருத்தூர், வேலூர், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி ஆகிய 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பொருளாதார நிபுணர் கிலாடியா கோல்டன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து 23,000 கோடி ரூபாய்க்கும் மேலான ஐபோன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வைகை மற்றும் பல்லவன் ரயில் தாம்பரம் மற்றும் சென்னை எழும்பூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நடிகர் ஷாருக் கான் அவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்ததன் காரணமாக அவருக்கு மகாராஷ்டிரா அரசு Y+ பாதுகாப்பு அளித்துள்ளது. திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டமாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் உட்பட 5 மாநிலங்களில் வருகின்ற நவம்பர் 7 முதல் தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் இதன் தேர்தல் முடிவுகள் டிசம்பர் 3 வெளியிடப்பட உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு வணிகவியல் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்ற தனி தேர்வர்கள் தங்களது சான்றிதழ்களை மாவட்டம் மற்றும் மண்டல விநியோக மையங்களில் இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன இடையிலான போரின் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 5% அதிகரித்துள்ளது. 381 கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தப்பட்ட 3 சாலையை வருகின்ற 12 திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 556 கோடி மதிப்பில் 3238 அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நலக்குறைவின் காரணமாக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்றுவதற்காக 1,26,00,000 ரூபாயை திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்ய L1 விண்கலத்தின் செயல்பாடு நன்றாகவும் சரியான பாதையிலும் சென்று கொண்டிருக்கிறது என்று இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் சிக்கிய 27 இந்தியர்கள் பாதுகாப்பாக எகிப்து சென்றனர் என்று மேகாலயா முதல்வர் தெரிவித்துள்ளார். அத்திப்பள்ளியில் நடந்த பட்டாசு கடை தீ விபத்து குறித்து விசாரணையை CID ஒப்படைக்க உள்ளதாக கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் +1 மாணவர்களுக்கான தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு அக்டோபர் 15 நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாத நிலவரப்படி வங்கிகளில் உரிமை கோரப்படாத டெபாசிட் தொகையாக சுமார் 35,000 கோடி ரூபாய் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஆவின் ஐஸ்கிரீம் வகைகளை விற்பனை செய்வதற்காக மொத்த விற்பனையாளர்கள் வருகின்ற 18 விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா டிசம்பர் 23 முதல் ஜனவரி 1 வரை 10 நடைபெற உள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 42,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.